டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் கலை. இங்கே பாருங்கள், மனதின் மனம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட கிளைமேக்ஸ், த கிளைமேக்ஸ், இது கடைசி சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் மனசை பற்றி நான் பேச மாட்டேன். இது வரைக்கும் என்ன பார்த்தேன், என்ன பார்த்தோம், மனசை பற்றி பார்க்கும் பொழுது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், இதையெல்லாம் எப்படி ஒழுங்கு பண்ணுறது, நிம்மதியை எப்படி வாழ்கிறது, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முக்தி, இப்படி நிறையா விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே மனசை பற்றி, சரிங்களா. இப்போது கிளைமேக்ஸ், யார் ஒருவர் முடிவெடுக்கிறதுல திறமையாக இருக்கிறாரோ அவர் நிம்மதியாக வாழலாம். ஏற்கனவே சொன்னேன், மண்டைக்குள்ள ஒரு 10 விஷயம் ஓடிட்டுருக்கு முடிவெடுக்க முடியாமல், அதுக்கு முடிவெடுத்துட்டா நிம்மதியாக வாழலாமா? ஏன் முடிவெடுக்க முடியல? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு விஷயத்தை எப்படி முடிவெடுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க. ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மண்டைக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய விஷயங்களை 5 நிமிஷத்தில் யோசிச்சு முடிவெடுத்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், முடிவெடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள், இந்த சுட்டி குழந்தை இருக்கு இல்லையா, சில குழந்தைகள் சுட்டி குழந்தை, சுட்டி குழந்தைன்னா என்ன, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும், ஓடு ஓடியாரும், சிரிக்கும், சிரிச்சு அப்படி சிரிக்கும், அழுது அப்படி இருக்கும், அடம்பிடிக்கும். அது என்ன பண்ணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, மனசு புத்தின்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுமா, மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும்தான் செய்யுது, புத்தியை பயன்படுத்துறதே இல்லை. சில வீட்டில் குழந்தைய பாருங்கள், உட்கார சொல்லுங்கள், தங்கம் இங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காரு, அம்மா உள்ளே போயிட்டு வந்துடுறேன், எதிர்த்து ஓடும், கேட்காது. ஏன், அதுக்கு உட்காரது பிடிக்கல, புத்தி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அதுக்கு இஷ்டம் இருந்தால் உட்காரும், அது இஷ்டம் இல்லைன்னா ஓடும். அந்த மாதிரி குழந்தைகள் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைக்கு பேர் சுட்டி குழந்தை, வாழ் குழந்தை, குறும்புன்னு பேர். அவங்களோட ஆட்டம் போடும், சிரிச்சு அப்படி சிரிக்கிங்க, அதை பார்த்து அழகாக இருக்கும், அழுது அப்படி அழுகும், அடம் பிடிச்சா அப்படி பிடிக்கும், சொல் பேச்சு கேட்கவே கேட்காது, அதுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணும், பிடிச்சா சாப்பிடும், இல்லை துப்பிடும், அது நினச்சா தூங்கும், நாம் சொன்னால் தூங்காது, அது எலிப்பிட்டா திட்டும், ஏ திட்டும், அது எந்திரிச்சா எந்திரிக்கும், இப்படி அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழுதா? இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அது புத்தியை பயன்படுத்துகிறதே இல்லை, மனதை மட்டும்தான் குழந்தைகள் பயன்படுத்துகிறது. இப்படிப்பட்ட குழந்தை என்ன தெரியும் பண்ணும், அம்மாட்ட போய், அம்மா என் செல்லம் சாக்லேட் கொடுன்னு கேட்கும், கொடுக்காம இருந்து பாருங்க, போடி அப்படின்ட்டு அப்பாட்ட போயிடும், அப்பா அவன் அடிக்கிறப்பா அப்படிங்க, அப்படி அப்படியே உள்டா மாறிடும், அப்பா சாக்லேட் கொடுத்தா என் செல்லா பாங்கும், தரலையா போடா அப்படின்னு போயிடும். ஆரம்பத்தில் சின்ன குழந்தைங்க பண்ணும்போது பெரிய குறும்பிங்க, இதே பெருசாக பண்ணும் திமுறும்பிங்க, புரிஞ்சுக்குங்க, நல்லா கேளுங்க. இந்த குழந்தைகள் அழகாக இருக்கும், கால் தரையில் ஊனாது. இந்த குழந்தைகள் வீட்டில் நடக்கும்போது காலை பாருங்கள், மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடும், கால் வச்சு நடக்காது, எகிரி கூச்சி ஓடும், சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வர ஜெனிலியா மாதிரி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி குழந்தை. இந்த குழந்தை எதுக்கு கதை சொல்கிறேன் பாருங்கள், டிசிஷன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நல்லா கேட்டுக்குங்க. சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது மனதை மட்டும்தான் பயன்படுத்துகிறது, புத்தியை பயன்படுத்துறதில்ல. இந்த குழந்தைகள் வாழ்ந்து வாழ்ந்து வருதா? ஏற்கனவே சொன்னேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் கூட இருக்கிறவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு சொன்னா, இந்த குழந்தையினால் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. அவள் சொன்னால் கேட்க மாட்டான், அவள் சொன்னால் கேட்க மாட்டான்னு கஷ்டப்படுறாங்களா இல்லையா? இப்படி அந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த ஸ்கூலுக்கு தான் போவேன் நடைபிடிக்கும், வேற எந்த ஸ்கூலுக்கு போகாது, கடைசியாக அப்படி பெருசாகி இந்த பையனத்தால் லவ் பண்ணுற கிளம்பிக்கன்னு சொல்லுவோம், எல்லோரும் சொல்லுவீங்க, ஏ வேண்டாண்டி சொன்னால் கேள்றி, அந்த பையன் வேண்டாண்டி, நல்லா இல்லை, கெஞ்சுவோம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுது, கல்யாணம் பண்ணிடும், 2 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம், அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ப்ளீஸ் டைவர்ஸ் பண்ணாதடி, வேண்டாடி, அதையும் பண்ணிட்டு வந்து உட்காரும், கல்யாணம் பண்ண வேண்டாலும் கேட்காது, டைவர்ஸ் பண்ண வேண்டாலும் கேட்காது. புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன்னு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை எப்படி வளருதுன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வளருதா, புத்தியை பயன்படுத்துறது இல்லையா? இப்படி எந்தெந்த குழந்தைகள் வளருதோ என்ன தெரியுமா, வளர்ந்து 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 வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய அடி விழுகிறதுக்கு டிஸ்ட் வரும், கஷ்டம் வரும், பயங்கர மன கஷ்டம் வரும், என்னங்க தெரியுமா, இந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா, அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு வருஷம் டைம் இருக்குங்க, ஒரு வருஷத்தில் என்ன தெரியுமா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அப்படியே இங்கே வந்துடும். பெரிய கஷ்டம் வந்தோடனே இனிமேல் மனசுக்கு பிடிக்க மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லி புத்தி சொல்கிற நல்லது கெட்டது மட்டும்தான் வாழும் அந்த குழந்தை.
அந்த குழந்தை என்ன தெரியுமா, புத்திசாலியாக மாறிடும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். யார் ஒருவர் மனதுக்கு பிடித்த விஷயத்தை செயல்படுத்தாமல் நல்லது கெட்டது மட்டுமே செயல்படுத்திட்டு இருக்கீங்களோ, நிறையா பணம் வரும், வசதி வரும், வாய்ப்புகள் வரும், ஆடம்பரமான வாழ்க்கை வரும். ஏன் தெரியுமா, மனசை பயன்படுத்துகிறதே இல்லை. இங்கே மட்டும்தானே இது ஒழுங்காக சம்பாதிக்கிற ஐடியா கொடுக்கும், அப்போ நல்லா வசதியாக இருப்பாங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் பெரிய வசதியாக ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா, கோடிக்கணக்காக சொத்து வச்சுருப்பார். அவரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, சூப்பர் ஆளுங்க, சூப்பர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, கன்னிங் பார்ட்டி, செம டேலண்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, என்ன, மனசாட்சியே இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க. நல்லா கேளுங்க, ஆரம்பத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாளில், அது 25 வயசாக இருக்கலாம், 45 வயசாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு, ஒரு நாள் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பித்து செத்துருவாங்க. இது ஒரு டைப். இன்னும் ஒரு சில வீடுகளில் சில குழந்தை இருக்கும், அதுக்கு பேர் சமத்து குழந்தைன்னு பேர். பார்த்துருக்கீங்களா, இங்கே உட்காரு, ஹாஃப் அன் அவர் உட்காரு, அம்மா உள்ளே போயிட்டு வந்துடுறேன், சரிம்மா, அது அப்படியே உட்காந்துருக்கும். நம்ம சொல்லுவோம், என் பையன் தங்கமானவன், நல்லவன். ஹலோ, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு ஏன் தெரியுமா உட்காந்துருக்குது, அது மனதை பயன்படுத்துகிறதே கிடையாது, அதுக்கு பிடிச்சிருக்கு, எழுந்திரிச்சு ஓடணும்னு ஓட மாட்டேங்குது, அம்மா சொல்லிட்டாங்கன்னு புத்தியை பயன்படுத்துதா, பேசாமல் உட்காந்துருக்கா. இந்த மனசுக்கு பிடிச்ச குழந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுத்துட்டு, தங்கம் இந்த பலூனை நீ பத்திரமாக வச்சுக்கோ, உடச்சிரும், உடச்சிடாதேன்னு சொல்ல வருவீங்க, அது உடச்சி நீ சிரிக்கும், அதுக்கு தெரியும் எப்படி சிரித்தா விட்டு போவீங்கன்னு. இந்த குழந்தை சமத்து குழந்தை இருக்கு இல்லையா, இந்த பலூன் உடைக்கூடாது, 10 வருஷம் அப்படியே வச்சுருக்கும், புரிஞ்சுங்களா. இப்படி சில குழந்தைகள் சமத்து குழந்தைகள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கொடுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கும், அதுக்கு ஒரு வேறு ட்ரெஸ் பிடிக்கும், சரி அம்மா அப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷ் சுப்பிரமணியோட படத்தில் சுப்பிரமணிய சந்தோஷ் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம், அப்பா அம்மா சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குமா, நல்லா கேட்டுக்குங்க. இதுக்கு பேர் சமத்து குழந்தைன்னு பேர், சொன்னால் எல்லாம் கேட்கும், எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல பையன் நல்ல பொண்ணு, சொன்னால் கேட்டுக்குவா. ஆனால் என்ன தெரியுமா தப்பு நடக்குது, அந்த குழந்தை தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதே இல்லைங்க. அந்த குழந்தை நல்லா படிக்கும், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, கேம்பஸில் ஜெயிக்கும், வேலை வாங்கும். ஆனால் என்ன தெரியுமா, கொஞ்ச நாளில் வேலையை விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காந்துரும். நல்லா கேட்டு பாருங்கள், யாரெல்லாம் நிறையா படித்து நிறையா மார்க் எடுத்தாங்களோ அவங்க வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள், கேட்டு பாருங்கள். பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் யார் நிறையா மார்க் எடுத்து நல்லா படித்து போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த கம்பெனியில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. யார் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா, யார் அரியர் வச்சு ஒழுங்காக படிக்காமல் ஃபெயிலாகி போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜிஎம்மாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸில் பெரிய பெரிய போஸ்ட் இருப்பாங்க. இந்த ஒழுங்காக படித்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு எல்லாமே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கும். ஏன் தெரியுமா, அதில் என்ன ரீசன்னா, காலேஜில் படிக்கும் பொழுது இந்த பையன் என்ன பண்ணுறான், புத்தியை மட்டும் பயன்படுத்தி படித்து 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 சினிமாவுக்கு போகாமல் ஊர் சுற்றாமல் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறானா, பயன்படுத்தி நல்லா மார்க் எடுத்து வேலைக்கு போனவுன்னே, வேலைக்கு போனவுன்னே அப்பாடான்னு அங்கே போய் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்வான், துரத்தி விட்டுருவாங்க. இதே அரியர் வச்சு பையன் என்ன பண்ணுவான், அவன் ஜாலியாக சினிமாவுக்கு போய் ஊர் சுற்றி அது பண்ணி இது பண்ணி ஜாலியாக மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அரியரெலாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு போனவுடனே, ஓகே ரொம்ப வருஷமாக மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டோம், இனிமேல் புத்தியை பயன்படுத்தலான்னு பயன்படுத்துவான். எப்படி தாஜா பண்ணி என்ன பண்ணனா போஸ்ட் அதிகமாகும் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிட்டு இருப்பான், புரிஞ்சுங்களா. என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் யாரெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு வரீங்களோ என்ன தெரியுமா, ஒரு நாள் அப்படியே உள்டாவாக மாதிரி நிறைய கஷ்டம் வந்துடுமா, உள்டாவா மாதிரி என்ன தெரியுமா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பல பேர் பாருங்கள், பெங்களூரில் சிங்கப்பூரில் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சவங்கெல்லாம் திடீர்னு ரிசைன் மட்டும் வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க, மளிகையில் வச்சுருப்பாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படித்தான், ரொம்ப நல்ல பையன், ஆனால் உருப்பட தெரியலம்பாங்க. நல்லவங்கள்லாம் உருப்பட தெரியாதவங்க, நிறையா சம்பாதிக்கிறவங்க, மனசு ஆச்சு இல்லாதவங்க, புரிஞ்சுங்களா. இப்போ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் யாரெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்களோ அதுக்கப்புறம் புத்திசாலியாக தான் நீங்கள் வாழ்ந்து சாவீங்க. யாரெல்லாம் சின்ன வயசில் புத்திசாலியாக வாழ்ந்தீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மாறி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வீங்க. நிறைய பேர் பாருங்கள், ஒரு 50 வயசு 60 வயசில் சில லேடிஸ்லாம் பாருங்கள், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னால் ஜன்னல் வச்சு ஜாக்கெட்லாம் போட்டு சுற்றிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா அப்பா விடலை, ஹஸ்பண்ட் விடலை,
அப்படியே மனசுக்குள்ள ஆசை இருந்து மனசுக்கு பிடிக்காம வாழ்ந்து வாழ்ந்து அவங்களுடைய அந்த பழைய ஆசைகள் இருக்கு இல்லையா, அது இங்கே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்குங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, இதான் கிளைமேக்ஸ். இது புரிஞ்சால் எல்லாம் புரிஞ்சிடும். 10 நிமிஷம் தான், கிளைமேக்ஸ் சொல்லிடுவேன். இதான் கிளைமேக்ஸ், நல்லா கேட்டுக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களா? புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? இன்னொன்று, ஃபஸ்ட் ஸ்டாப்பில் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? செகண்ட் ஸ்டாப்பில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா? இப்போ ரகசியம் சொல்கிறேன், ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் கூடாது, புத்திக்கு பிடிச்ச மாதிரியும் வாழவும் கூடாது, ரெண்டும் கலந்து வாழணும். அதாவது நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். வல்லவனாக மட்டும் இருந்து மனசாட்சி இல்லாத ஆளுன்னு சொல்லக்கூடாது, நல்லவனாக மட்டும் இருந்து பொழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லக்கூடாது, பொழைக்கவும் தெரியணும். புரிஞ்சுக்குங்க, நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். இப்படி இருந்தால் பாதி மனசுக்கு பாதி புத்திக்கு ரெண்டு கலந்து போனால் இதுவும் சந்தோஷமாக இருக்கும், இதுவும் சந்தோஷமாக இருக்குமா? அப்போ நிம்மதியாக வாழலாமா? பல பேருங்க தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்து 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 உயிர் போயிடுதுங்க. நோய்க்கான காரணமே அதுதான். நான் ரீசெண்டாக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன். ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய நோய் வந்தால் கணவர் தான் காரணம். அவர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவியை தனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் மாற்றுறாரு. நீ இப்படி தான் உட்காரணும், அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் சொல்லி சொல்லி கணவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து 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 நோய் வந்துருச்சு இவங்களுக்கு. சில கணவர்களுக்கு நோய் வர காரணம் மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். மனைவிக்காக அம்மாவுக்காக வாழ்ந்து 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 இவன் நோய் வந்துடுது. நான் ரிசர்ச் முடிச்சுட்டேங்க, மனசுக்கு பிடிக்காமல் வாழும் பொழுது எல்லா வியாதியும் வருது. புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது, புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டால், முடிவெடுக்கிறதுக்கு தில்லு வேணுங்க. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் மண்டைக்குள்ளே 4 பிரச்சனை இருக்கு இல்லையா, வீடு விற்கலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, வெளியூர் போகலாமா வேண்டாமான்னு ஒரு 10 பிரச்சனை இருக்கா? இதுக்கு தானே ஒரு 10 வருஷமாக உட்காந்து மண்டைக்குள்ளே யோசிச்சு 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 டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோ நேரம் தேவையில்லாமல் யோசிக்கிறீங்களோ இன்றைக்கி வாழலைங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. ஒரு 10 பிரச்சனை இருக்குமா, எழுதுங்க. எழுதிட்டு ஒரே ஒரு பிரச்சனை எடுத்து வைங்க. வச்சுட்டு இன்னொரு பேப்பர் எடுங்க, நல்லா கேட்டுக்குங்க. பேப்பர் எடுத்து இந்த பிரச்சனைக்கு மனசு என்ன சொல்லுது எழுதுங்க, புத்தி என்ன சொல்லுது எழுதுங்க. எழுதிட்டு புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம்னா சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் பாதிக்கும், நமக்கு என்ன பாதிக்கும், அம்மா அக்கா பாக்க தங்கச்சிக்கு என்ன பாதிக்குன்னு எழுதுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் யாருக்கெல்லாம் பாதிக்கலாம், சரிங்களா? எழுதிட்டு நல்லா கேட்டுக்குங்க, நல்லா சொல்கிறேங்க. நீங்கள் முடிவு எப்படி எடுக்கணும்னா, எப்போவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுக்கிறது தான் ரொம்ப 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 சரியான முடிவு. ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கோ நமக்கோ பாதிப்பு ஏற்பட மாதிரி இருந்தால் மட்டும்தான் புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஸோ முதல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, சரிங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுன்னா புத்தி பக்கம் மாறிக்குங்க. இப்படி என்ன பண்ணுங்க, முதல்ல பேப்பர் எடுங்க, எழுதுங்க. பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி யோசிங்க. ஏங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து பிரச்சனை சொன்னால் மட்டும் 5 நிமிஷம் தீர்வு சொல்கிறீங்களா இல்லையா? ஆனால் உங்களுக்கு வந்தால் மட்டும் 5 வருஷம் ஆகுதா இல்லையா? இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி முதல்ல யோசிக்கணும். ஒரு முறை யோசிச்சு முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்கள் பேச்சு நீங்களே கேட்கக்கூடாது. ஆக்ஷன் எடுக்கணுங்க, தப்போ ரைட்டோ ஒரு காரியத்தை நடத்தி பாருங்க, அது முடிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்க, ஓப்பனாக சொல்கிறேன், பல வீடுகளில் கணவன் மனைவி 50 வருஷமாக 20 வருஷமாக ஒன்றாவே இருப்பாங்க, ஆனால் ஒன்றா இருக்க மாட்டாங்க. சண்டை 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 சண்டைன்னு சொல்கிறேன்னா ரெண்டு ஆப்ஷன் தாங்க. ஒன்று சந்தோஷமாக வாழுங்கள், இல்லை பிரிஞ்சு சந்தோஷமாக இருங்க. அதுதான் ஆப்ஷன். கடனோட ஒரு வீட்டை வச்சுருக்கிறதுக்கு ஒன்று விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போங்க, இல்லை கடன் அடையுங்க. ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் குழம்பே கூடாதுங்க. இந்த சிங்கப்பூர் போகணுமா, ஒன்று கிளம்பி போயிருங்க, இல்லை கிளம்பி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு வேலை தாங்க செய்யணும், ஒரே நேரத்தில் 2 விஷயத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம் இல்லையா. மனசுக்கு பற்றி சண்டை இனிமேல் இருக்கவே கூடாதுங்க.
ஒன்று புத்தி பக்கம் போயிருங்க, இல்லை மனசு பக்கம் போயிருங்க, ரெண்டு பக்கம் குழம்பி இருக்காது. ஒரு நாளைக்கு எத்தனை விஷயத்தில் புத்திக்கு மனசுக்கும் குழப்பம் இருக்கோ வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணுவேன், நிம்மதிக்காக எப்படி வேணால் செலவு பண்ணுவேங்க, புரிஞ்சுக்குங்க. என் நிம்மதி தான் முதல்ல முக்கியம், இந்த பணம் காசு எல்லாம் முக்கியம் இல்லை. நாம் ஏன் முடிவெடுக்கிறது யோசிக்கிறோம்னா, இந்த பணம் காசில் போய் வச்சுருக்கிறோம், பணம் காசு நகையில். இங்கே பாருங்கள், பல நேரங்களில் என்னுடைய நிம்மதிக்காக பல லட்சம் பல கோடி விட்டு கொடுத்துருக்கேங்க. எனக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம், மனசு நிம்மதிக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் இனிமேல் எப்போ முடிவெடுத்தாலும் நிம்மதிக்காக முடிவெடுங்க, பணம் காசு புகழுக்காக முடிவெடுக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5000 ரூபா கிடைக்குங்கிறக்காக மனசு நிம்மதி இல்லாமல் முடிவெடுக்கிறோம். 5000 ரூபா சம்பாதிச்சுக்கலாங்க, நிம்மதி சம்பாதிக்க முடியாதுங்க. என் குருநாதர் சொல்லுவார், நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும்னு சொல்லுவாருங்க. நாம் என்ன பண்ணுறோம், பணத்தை தேடுறோமா, அது கிடைச்சிருச்சா, நிம்மதி தேடலையா, கிடைக்காது. நாம் எது தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். அதனால் இனிமேல் முடிவெடுக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுங்க. ஃபஸ்ட் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா, டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, புத்தி பக்கம் அப்போ மட்டும்தான் போகணும். சில பேர் கேட்குறீங்க, மனசு பக்கம் முடிவெடுத்தாலும் டேமேஜ் வருது, புத்தி பக்கம் முடிவெடுத்தாலும் டேமேஜ் வருது, என்ன பண்ணுறது? குறிப்பாக இந்த ஆண்களுக்கு, இது முடிவெடுத்தால் இவ திட்டுவான், அது முடிவெடுத்தால் அம்மா திட்டுவாங்க, என்ன பண்ணுறது? இப்படி நிறையா பேத்துக்கு சிக்கல் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்ந்தாலும் சிக்கல், நல்லா கேட்டுக்குங்க. புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அடி விழுகுதா? மறுபடியும் சொல்கிறேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்தால் அடி விழுகுது, புத்திக்கு நல்லது சொன்னது முடிவெடுத்தாலும் அடி விழுகுதா? இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன தெரியாமல் பண்ணுவேன், சூப்பராக முடிவெடுப்பேன். எந்த அடி கம்மியாக விழுகுதோ அந்த பக்கம் போயிடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேறி போனோம்னா 2 அடி 2 உதை 2 அசிங்கத்தை வாங்கித்தான் ஆகணும். நாம் என்ன பண்ணுறோம், குட்டி அவமானம் குட்டி சண்டைக்கு பயந்து பெரிய பிரச்சனையை ஊற வச்சுட்ருக்குறோம். மிஞ்சி பண்ண 2 அடிங்க வாங்கிட்டு அடுத்த அளவு போயிடலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா த பெஸ்ட் ஆக்ஷனாக இருக்கணும், பெஸ்ட் முடிவாக இருக்கணும். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு 10000 ரூபா நஷ்டம் வருங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த முடி ஏற்பாடுத்த எடுத்தலாம் 10000 நஷ்டம் சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லணும், அந்த முடிவில் எடுக்கலைன்னா இந்த முடிவு எடுத்துருக்கணும், அப்போ 1 லட்சம் ரூபா நஷ்டம். அதனால் நான் எடுத்தது முடிவுக்கு சரியான முடிவுன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், யாரெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு தில் இருக்குதோ நிம்மதியாக வாழலாம். இந்த கவலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கவலைன்னு என்ன தெரியுமா, என்னைக்கோ எடுத்த முடிவு தப்பாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா கவலைங்க. யோசிக்கிறோமா இல்லையா, 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ, சி வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு, ஒரு தப்பான முடிவில் எவ்வளோ பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்கள், கவலைன்னா என்ன, ஏற்கனவே எடுத்த முடிவு தப்பாக இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது கவலை வருதா? இன்னைக்கு எடுக்கிற முடிவுக்கு எடுக்க முடியாமல் குழம்பும் போது குழப்பம் வருதா? நாளைக்கு நம்ம வாழ்க்கை என்னாகுமோ நினைக்கும் பொழுது பயம் வருதா? ஒரு மனிதனுக்கு கவலை குழப்பம் பயம் இது 3க்கும் அடிப்படை காரணம், முடிவெடுக்கிறதுக்கு தில் இல்லை, தைரியம் இல்லை, த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் தெரியலை. இன்டர்நேஷ்னல் லெவலில் 140 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டில் போயிட்டு ரகசியமாக சொல்லுங்கள், சார் உங்களுடைய யூஎஸ் கம்பெனி வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அவர் வருத்தப்படவே மாட்டார், 10 செகண்ட் யோசிப்பார், சரி அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிவிட்டு பக்கத்தில் புது கம்பெனி ஆரம்பிச்சிரு, அவ்வளோதான். பெரிய விஷயங்களுக்கு 1 செகண்ட் முடிவு எடுத்துட்டா அடுத்த வேலையை பார்க்கலாமா இல்லையா, சும்மா இருப்போமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி விஷயத்தை யோசிச்சு வாழ்க்கையை வேஸ்ட்டாக போதுங்க. அதனால் இனிமேல் நிம்மதியாக வாழணும்னா முடிவெடுக்கிறதுல திறமையாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிவெடுக்கிறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுங்க, மனது தான் வாழுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கோ நமக்கோ நஷ்டம் வரும் பொழுது புத்தி பக்கம் தாவிடுங்க. 2 பக்கம் முடிவெடுத்த அடி வருதுன்னா இருக்கிறதே கம்மி அடி எதுவோ அது பக்கம் ஓடிடுங்க, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு செத்து போனதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா உங்களை இறைவன் உட்கார வச்சு அன்னைக்கு ஏப்பா இந்த முடிவெடுத்தேன்னு கேட்டால் தில்லா பதில் சொல்லணும், கடவுளே அன்றைக்கி நான் அந்த முடிவெடுக்கலைன்னா எனக்கு இந்த மாதிரி நஷ்டம் வந்திருக்கும், நான் எடுத்து கட்டுன்னு சொல்லணும். அப்போது இங்கே பாருங்கள், ஏற்கனவே எடுத்த முடிவெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் இன்றைக்கி கவலை வருமா, குழப்பம் வருமா, பயம் வருமா? வராது.
இங்கே பாருங்கள், கடந்த 8 வருஷமாக இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கடந்த 8 வருஷமாக நடந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா த பெஸ்ட் ரிசல்ட், பக்கா முடிவு. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் உங்களுக்கு மண்டைக்குள்ளே 10 விஷயம் இருக்கா, ஒவ்வொன்றா எடுங்க, யோசிங்க, ஆக்ஷன் எடுங்க. திருப்பூர் போகிறதா கோயம்புத்தூர் போகிறதான்னு யோசிச்சுட்ருக்கீங்க இல்லையா? 10 வருஷம் யோசிக்கிறத விட்டுட்டு எங்கேயாவது போங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நல்லதோ கெட்டதோ நடக்குமா இல்லையா? நாம் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கங்க, சின்ன சின்ன கஷ்டம் சின்ன சின்ன நஷ்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறது காரணம், சின்ன கஷ்டத்தை ஒத்துக்க மாட்டோம், அப்புறம் பெரிய கஷ்டமாக வரும். சின்ன கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டோம்னா பெரிய கஷ்டம் விலைக்கு போகுமா? இன்றைக்கி ஆரம்பிங்க. ஆக்ஷன் தான் வாழ்க்கையில் முக்கியம். ஒரு விஷயம் சொல்கிறேன், மனதுக்கு நிறையா வேலை கொடுத்தா கெட்டது, உடம்புக்கு நிறையா வேலை கொடுத்தா நல்லது. உடம்பை சும்மா வச்சுருந்தா கெட்டது, மனதை சும்மா வச்சுருந்தா நல்லது. நாம் என்ன பண்ணுறோம், மனசுக்கு எப்பவுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆக்ஷன் எடுக்கிறதே இல்லை. நானே சொல்கிறேன், செயல் பண்ணுங்கள், சிந்திக்கிறது கம்மி பண்ணுங்கள், அப்போது ஞானி ஆயிடலாம். யோசிக்கிறது கம்மி பண்ணுங்கள், ஆக்ஷன் வேலை அதிகம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 2 லாக்ஸ் சம்பளம்னு வச்சுங்களேன், நிம்மதி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை செய்யுமா? நான் என்ன பண்ணுவேன், வேலையை ரிசைன் பண்ணுவேன். நிம்மதி தான் முக்கியம், நாளைக்கு வேறு வேலை கிடைக்கும். ஸோ புரிஞ்சுங்களா? ரிசைன் பண்ணால் 4 மாதம் கஷ்டம் தான் படுவோம். அந்த 4 மாதம் கஷ்டத்துக்காக 40 வருஷம் நான் கஷ்டப்பட முடியாது. ஸோ சின்ன சின்ன கஷ்டங்களை சின்ன சின்ன நஷ்டங்களை ஏற்றுக்குங்க, அப்போ அடுத்த லெவல் போயிடலாம். இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடியுங்க. ஒரு 10 பிரச்சனை இருக்குமா, 10 மாதத்தில் முடிச்சிடலாங்க. 10 மாதத்துக்கு அப்புறம் மண்டை சும்மா இருக்கும், ஒன்றுமே இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது லைஃப்பில். இங்கே இருங்க, மனசுக்கு வேலையே இல்லைன்னா ஞானிங்க, சும்மா இருந்தால் ஞானி தானே? அப்படி சும்மா இருக்கும் பொழுது நீங்களும் எங்காவது போய் மயக்க பிடிச்சி நைட் 4 ஃபுல்லாக வந்து பேசிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ மனதின் மனம் கிளைமேக்ஸ் இதுதான். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மனசை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கோன்னு ஞாபகப்படுத்துகிறேன், ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதில் தோன்றும் எண்ணங்களை கண்டுக்காதீங்க, அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி, எது வேணுமோ எடுங்க, எது வேண்டாமோ எடுக்க வேண்டாம். இதான் த ஃபஸ்ட் லெசன். ரெண்டாவது, இது நடந்தால் நிம்மதியாக இருப்பேன்னு யோசிக்காதீங்க, அது நடக்கிறதுக்காக ஓடுற அந்த பயணம் நிம்மதின்னு மாற்றுங்க, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம். 2. 3வது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இதுதான் முக்கியம். புத்திக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இது 3வது. 4வது, மனசு வேற புத்தி வேற. மனசு பிடிச்சது பிடிக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணும், புத்தி நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணும். யார் மனதை புத்தி ஒன்று சேர்த்துறீங்களோ நீங்கள் ஞானி, நிம்மதியாக இருக்கலாம். அடுத்தது, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் டெம்பரரி ரெக்கார்ட்ஸ், சப்கான்சியஸ் மைண்ட் பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இறைவனின் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன பண்ணணும், மனதை புத்தி ஒன்று சேர்த்துறக்கும், சப்கான்சியஸ் மைண்டுக்கு எல்லா பதவிகளையும் அளிக்கிறக்கும், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் போகிறதுக்கும் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக 10 நாள் கோர்ஸ் ஆகிய விபாசனா மெடிடேஷனுக்கு போயாகணும். இதை விட சுலபமாக உலகத்தில் பயிற்சியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு வரணும். அடுத்தது, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞானயோகம், இது என்றைக்குமே புரிஞ்சிருக்கும் பொழுது முடிவெடுக்கிறது சிம்பிளாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். அடுத்தது, முடிவு எடுக்கிறதுல தாங்க திறமை. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நிம்மதியாக வாழலாம். இந்த விஷயங்களை நான் சொன்னது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு முறை கேட்டால் பத்தாது. நான் 500,000 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி சிம்பிளாக சொல்லுவேன், நீங்கள் திரும்ப திரும்ப ஆடியோவை செல்ஃபோனில் காரில் பென்ட்ரைவில் போட்டு திரும்ப திரும்ப கேளுங்க. ஒவ்வொரு முறை கேட்கும்போது லைஃப்பில் வாழ்ந்துட்டே கேட்கும்பொழுது வேறு மாதிரி புரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு மனதின் மனம் அப்படிங்கிற ஸ்மெல் ஆஃப் த மைண்டை புரிஞ்சுக்கிட்டு மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்வோம்.